ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அதிமுக முன்வைத்துள்ள 10 கோரிக்கைகளை பரிசீலித்து நடைமுறைப்படுத்தினால் ஏற்றுக்கொள்வோம், இல்லையென்றால் எதிர்ப்போம் என சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், 1971 அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்திற்கு ஆதரவாக செயல்படுத்திவிட்டு அவரது மகன் ஸ்டாலின் அதே திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்திருப்பது திமுகவின் இரட்டை வேடத்தை காண்பிக்கிறது என தெரிவித்தார். கலைஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுங்க, இவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம்னு சொல்லுறாரு. இந்த ரெண்டு பேர் நாங்கள் என்ன கருத்து சொல்லுது, நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம், கோரிக்கை இந்த 10 ஆண்டுக்குள்ள நிறைவேற்றப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று வலியுறுத்துவோம்.